ரிவர்ஸில் வந்து இங்கே பார்க் பண்ண போகிறோம். பில்லரும் நம்மளோட மிரரோட லைனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்கு வரும்போது, இப்போ நீங்கள் இப்போ ரிவர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சைட் மிரரை வந்து நமக்கு உள்ளே எவ்வளோ க்ளோஸாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் ரிவர்ஸில் ஒரு டைட்டான இடத்துல எப்படி பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா வந்து சினாரியோஸ் இருக்கும். அதாவது ரொம்ப டைட்டான ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு கார்னரான ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே நமக்கு எல்லா விதமான பார்க்கிங் ஸ்லாட்ஸுமே வந்து நமக்கு இருக்குது. இதில் 1 by 1 வந்து நம்ம இந்த பார்க்கிங்கை பற்றி ஒரு சீரீஸாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நீங்கள் இங்கே முன்னாடி பார்க்குற இதுதான் வந்து நம்மளோட பார்க்கிங் ஸ்லாட், சரியா? ஸோ இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் எப்படி நம்ம பார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜிலிருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ஆகி இங்கே வந்து நம்ம பார்க் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசியான ஒரு பார்க்கிங். அப்போது இங்கே வந்து நம்ம ஃபார்வர்டில் வந்து இதுக்குள்ளே நம்ம பார்க் பண்ணோம் அப்படின்னா இப்படியே ரிவர்ஸில் திருப்பியும் ரிட்டர்ன் போகிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம இங்கே உள்ளே வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸில் வந்து இங்கே பார்க் பண்ண போகிறோம். நம்மளோட கார் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் பேசேஜில் வந்து நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே நிற்கிது நம்மளோட கார் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து. இப்போ நம்ம அந்த பார்க்கிங்கில் எப்படி பார்க் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர்ஸில் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. இதுக்கு உள்ளே போயிட்டு டைரெக்டாக ரிவர்ஸில் வந்து இதுக்கு உள்ளே போக போகிறோம், சரியா? ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போகிறோம். இப்போ நீங்கள் ஃப்ரண்டில் பார்க்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நம்ம போக போகிறது வந்து இந்த பில்லர் இருக்குது இல்லையா, இந்த பில்லருக்கு உள்ளே நம்ம ரைட்டில் போயிட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸில் வந்து பின்னாடி போக போகிறோம், சரியா? அப்போ நம்ம எப்பயுமே ஃபார்வர்டில் ஒரு இடத்துல வந்து ரைட்டோ இல்லை லெஃப்ட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நல்லா தள்ளி எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து போய்க்கணும். அப்படின்னா தான் நம்ம ஈஸியாக வந்து ஃபார்வர்டில் போய் என்ட்ரி ஆக முடியும். இதே இது நீங்கள் ரிவர்ஸில் ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே போகிறீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துக்கு க்ளோஸராக போகிறோமோ, அதாவது ஃபார்வர்டில் போகிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும், சரியா? அப்போது அந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ரிவர்ஸில் உள்ளே போக முடியும், சரியா? இப்போ நம்ம ஃபார்வர்டில் போக போகிறோம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ரோட்டில் இந்த ரைட்டிலேருந்து நல்லா எவ்வளோ தூரம் லெஃப்ட்டில் வரையுமோ அவ்வளோ தூரம் வந்து தான் நான் இப்போ பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன், போட்டுட்டு அப்படியே நம்ம ஃபார்வர்டில் போகலாம், சரியா? அப்படி நம்ம ஃபார்வர்டில் போகும்போது எவ்வளோ தூரம் இந்த மாதிரி முன்னாடி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பில்லர் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பில்லரும் நம்மளோட மிரரோட லைனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்கு வரும்போது, இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த பில்லரோட ஸ்டார்டிங்கும் நம்மளோட மிரரும் கிட்டத்தட்ட ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார் வந்து அந்த பில்லரை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், சரியா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டேரிங் வந்து நல்லா ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த பேசேஜுக்குள்ளே கார் என்ட்ரி ஆகும். அப்படி என்ட்ரி ஆகும்போது இங்கே சைட்லையும் நீங்கள் மிரரில் பார்த்துக்கணும், நமக்கு பேக்கில் காரோட பேக் போர்ஷன் வந்து அந்த பில்லரில் போயிட்டு ஏதாவது இன்டர்ஃபை ஆகுதா அப்படிங்கிறதையும் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். நல்லா நமக்கு கேப் இருக்குது, சரியா? ஸோ இப்படியே ஃபார்வர்டில் போகிறோம். கார் வந்து உள்ளே என்ட்ரி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்லோவாக வந்து ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த மாதிரி கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்வர்டில் வந்து நம்ம போக போகிற பேசேஜுக்கு அப்படியே வந்து, அதாவது இங்கே பார்க்கலாம் நம்ம போக போகிற பேசேஜ் அதுதான், அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபார்வர்டில் வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவர்ஸ் போட போகிறேன். இப்போ ரிவர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சைட் மிரரை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் டியூன் பண்ணிக்கணும். நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்காக எப்படி டியூன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மிரரை வந்து கொஞ்சம் நல்லா கீழே வந்து இப்படி இறக்கிக்கோங்க. எவ்வளோ தூரம் இறக்கிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில், இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்மளோட ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து நமக்கு இங்கே மிரருக்குள்ளே தெரிகிற மாதிரி கரெக்டாக பாட்டமில் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி மிரரை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அது இப்போ நான் போகும்போது சொல்கிறேன், ரைட்? இப்போ நம்ம இதை டியூன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு நான் பேக்கில் வந்து அப்படியே போகிறேன், சரியா? இங்கே மிரரில் நீங்கள் பார்த்துக்கோங்க,
நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி போயிட்டே இருக்கோம். அப்படி போகும்போது இங்கே சைட்லையும் சைட் மிரரை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அந்த மிரரில் சாரி அந்த பில்லரில் போயிட்டு நம்ம இடிப்போம். அதனால் இந்த பக்கம் நல்ல ஒரு கேப் இருக்குது, இந்த மிரரில் நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு கேப் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன், நம்மளோட கார் பாடியை வந்து இப்படி டேர்ன் பண்ண போகிறேன், அதாவது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து கார் வந்து திரும்பணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடில் ரோல் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் ரோல் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் காரு இங்கே இங்கே பாருங்கள் நல்லா அதை விட்டு தள்ளி வந்து உங்களுக்கு உள்ளே போகுது. சரியா, அப்புறமா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். ஓகே, இப்போ அப்படியே ரிவர்ஸில் போயிட்டே இருக்கோம், இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படியே எவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போகணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், நான் வந்து பில்லருக்கு உள்ளே தான் நான் போக போகிறேன். அதனால் பில்லருக்கு க்ளோஸாக நம்மளால் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் போகலாம். இந்த பக்கம் இடம் இருந்தால் கூட இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த காருக்கும் நமக்கு பில்லருக்கும் நடுவில் நல்ல ஒரு கேப் இருக்குது. அப்படி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பில்லருக்கு க்ளோஸாக நமக்கு ரைட் சைடில் போகிறோம். ரைட், ஏன்னா அந்த பக்கம் தான் நம்ம திரும்பி பார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா, நம்ம எந்த பார்க்கிங் உள்ளே போக போகிறோமோ அதில் இருக்கிற பில்லர், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க் பண்ண போகிறது இங்கே தெரியுது இல்லையா, இந்த பில்லர் கிடையாது, இதுக்கு அடுத்த பில்லர், அந்த பில்லருக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போது அந்த பில்லரோட அந்த பாட்டம் லைன் வந்து நமக்கு மிரரோட இந்த பாட்டமில் வர்ற வரைக்கும் இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போகணும். சரியா, இப்போ பாருங்கள் நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போயிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து பில்லருக்கு க்ளோஸாக போகிறோன்னு பாருங்கள், இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு அந்த பில்லர் அங்கே இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம போக போகிற பில்லர். ரைட், ஸோ அதோட பாட்டம் வந்து நம்ம மிரரோட பாட்டமுக்கு வர்ற வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஒரு காருக்கும் மாறும். சரியா, இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த பில்லரோட பாட்டம் லைன் வந்து நம்ம மிரரோட பாட்டமுக்கு இப்போ வந்துருச்சு. சரியா, இப்போ இது வந்து இதே இது ஒரு செடன் காராக இருக்குது அப்படின்னா பின்னாடி லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா காரை நிப்பாட்ட வேண்டியிருக்கும். அதாவது இந்த பாட்டம் லைன் வந்து இங்கே வர்றதுக்கு பதிலாக கொஞ்சம் மேலே வரும்போதே நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நிப்பாட்ட வேண்டியிருக்கும். சரியா, இப்போ நிப்பாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டேரிங்கை வந்து ஃபுல்லாக ரைட் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கார் வந்து இப்போ ரைட் சைடில் தான் திரும்பி இப்படி உள்ளே போகணும். அதனால என்ன பண்ணுறோம், ஸ்டேரிங்கை வந்து இப்போ ஃபுல் ரைட் வந்து கட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் நீங்கள், நான் ஃபுல் ரைட் கட் பண்ணுறேன். இங்கே மிரரில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இங்கே பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு உள்ளே எவ்வளோ க்ளோஸாக உள்ளே போகுதுன்னு பாருங்கள். ரைட், ஸோ அப்படியே ஃபுல் கட் பண்ணுங்கள். ரைட், அப்படியே ஃபுல் கட் பண்ணிங்கன்னா கார் வந்து என்ன ஆகுது, அப்படியே நம்மளோட பார்க்கிங்குள்ளே இப்போ போயிட்டே இருக்குது. சரியா, அப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கே ஃப்ரண்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ஃப்ரண்ட் வந்து இப்படி வெளியில் வரும், அப்படி வரும்போது அந்த பில்லரில் போயிட்டு அது தட்டக்கூடாது. சரியா, அதனால் கரெக்டாக ஃப்ரண்ட்டை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கணும். அப்போ ஃப்ரண்ட் ஜட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் வந்து இந்த பார்க்கிங் வந்து உங்களோட பார்க்கிங் லாட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் பழகிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ஈஸியாக பண்ணுவீங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரோ ஒரு சப்போர்ட்டை வந்து நிற்க வச்சு அந்த சைடு மட்டும் இடிக்குதாங்கிறத செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, யூஸ்வலாக நான் எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா க்ளோஸாக வர வர என்னோடய ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் வந்து அந்த பில்லரில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரியா, அப்போது நம்ம ரொம்ப க்ளோஸராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த இண்டிகேட்டரோட லைட் வந்து அந்த பில்லரில் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதே இது நல்ல ஒரு பில்லருக்கு நமக்கு கேப் இருக்குது அப்படின்னா ஒரு ஒய்டான ஏரியா அந்த பில்லரில் நமக்கு வெளிச்சம் தெரியும். சரியா, அதை வச்சு தான் யூஸ்வலாக நான் வந்து இந்த டயகனல் கார்னரை வந்து ரிவர்ஸில் நான் ஜட்ஜ் பண்ணுவேன், அதுவும் டேர்னில். சரியா, இப்போ நீங்கள் அதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட், ஸ்டில் வந்து இங்கே நல்லா நேரோவாக ஒரு கேப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் கார் வந்து அங்கே அந்த பில்லரை நோக்கி இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த வெளிச்சம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பில்லரில் வந்து ஒரு பெரிய ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு கவரேஜ் கிடைக்கிது. ஓகே, விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நல்ல ஒரு கேப் இருக்குதுன்னு அர்த்தம். இதே இது அந்த பில்லருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த பில்லரில் வந்து ஒரு சின்னதாக தான் ஒரு ரவுண்டு தான் அந்த வெளிச்சம் தெரியும். அதை வச்சு தான் நான் வந்து ஈஸியாக வந்து அந்த டயகனல் லெஃப்ட் கார்னரை வந்து ஜட்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுற பாருங்கள், உள்ளே போகிறோம். இங்கே நல்ல ஒரு கேப் இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த பார்க்கிங் உள்ளே வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல் ரைட்டில் தான் இன்னும் பிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் அந்த பார்க்கிங்குள்ளே போயிட்டே இருக்கு. ஸோ நல்லா உள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கே போய் கிட்டத்தட்ட வந்து நமக்கு பேக் சைடு போர்ஷனில் போய் நம்ம ரீச் ஆகிட்டோம். அதனால என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே லெஃப்ட் சைடில் கட் பண்ணி முன்னாடி போங்க. ஸோ இப்படி முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸில் போடுங்க.
ரிவர்ஸில் போட்டு ஸ்டேரிங்கை ஃபுல் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கிங்கோட சென்ட்ரில் கார் வந்து உள்ளே போகுது, ரைட்? அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேரிங் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் உள்ளே போங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்னா, நம்மளோட பார்க்கிங்கில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கோம். உள்ளே போய் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பார்க் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் உள்ளே போக முடியுமோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, உள்ளே போயிட்டு இப்போ நம்ம பார்க் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரிவர்ஸில் உள்ளே வந்து இப்போ நம்ம பார்க் பண்ணியாச்சு, சரியா? இப்போ நீங்கள் இதை காரை வந்து திருப்பி நீங்கள் எடுக்கிற போது என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபஸ்ட் கியர் போடுவீங்க, போட்டுட்டு எந்த ட்ரபுளும் இல்லாமல் டைரெக்டாக அப்படியே ரைட் கட் பண்ணுங்கள். ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சைடில் மிரரில் பார்த்துக்கோங்க, பில்லருக்கு நமக்கு நல்ல ஒரு கேப் இருக்குது, ரைட்? இப்போ இங்கே பார்க்கலாம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த பில்லரில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஃபார்வர்டில் போய் ஈஸியாக நீங்கள் பேசேஜை விட்டு வெளியில் வந்துடுவீங்க, சரியா? இன்கேஸ் உங்களோட அப்பார்ட்மெண்ட் இல்லை உங்கள் பார்க்கிங்கு இதே மாதிரியான ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.